களம் கொதித்துக் கொண்டிருந்தாலும் அணி படுகொழியில் இருந்தாலும் நிதானம் தவறாமல் பதறாமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து உடன் நிற்கும் வீரரின் தோலை தட்டி கொடுத்து புலியின் வாய்க்குள் சென்றுவிட்ட ஆட்டியின் தலையை உயிரோடு மீட்பது போல அழகாக வெற்றியை மீட்டுவிடும் அசகாய சோரன்தான் இந்த விராட் கோலி கோலியின் கிரிக்கெட் கேரியரில் அவருடைய மிகச்சிறந்த ஆட்டமாக சிலர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக நூற்று எண்பத்தி மூன்று ரன்கள் குவித்ததை சொல்லலாம் சிலர் இலங்கைக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காமன்வெல்த் பேங்க் தொடரில் இக்கட்டான சூழ்நிலையில் அவர் குவித்த நூற்று முப்பத்தி மூன்று ரன்களை சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் சதமடித்த ஆட்டத்தை கூட சொல்லலாம் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் விராட் கோலி எனும் வீரனை கிங் கோலியாக மாற்றிய ஆட்டம் என்றால் அது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை தான் கூற வேண்டும் இந்த டெஸ்ட் தொடருக்கு முன்பாக இந்திய அணி இங்கிலாந்து சென்று விளையாடியதில் இங்கிலாந்து அணி பவுலர் ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கும் விராட் கோலிக்கும் களத்தில் மிக பெரிய யுத்தமே நடைபெற்றது அந்த தொடரில் மிகவும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கோலி பத்து இன்னிங்ஸில் நூற்று முப்பத்தி நான்கு ரன்களை மட்டுமே அடித்தார் இந்த ஐந்து போட்டிகளில் நான்கு முறை ஆண்டர்சனின் பந்து வீச்சில் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார் இதனால் அவரின் ஆட்டத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அடுத்த சில மாதங்கள் இடைவெளியில் ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் எதிர்கொள்ள சென்றது இந்திய அணி அப்போது விராட் கோலியின் கடைசி டெஸ்ட் தொடர் இதுவாக தான் இருக்கும் ஒன்று அல்லது இரண்டு போட்டிகளில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அணியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு விடுவார் பல திறமையான வீரர்கள் அவரது இடத்திற்கு காத்து கொண்டிருக்கின்றனர் என்று படுமோசமாக கோலியை பற்றி விமர்சனம் செய்திருந்தார் சஞ்சய் மஞ்சரேக்கர் ஆனால் அந்த ஆஸ்திரேலிய களத்தில் நடந்ததோ வேறு அந்த தொடரில் அடிலேட்டில் நடைபெற்ற முதல் போட்டியில் காயம் காரணமாக தோனி விலக அவருக்கு பதிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதன்முறையாக இந்திய அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்றார் விராட் கோலி அந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்து ஐநூற்று பதினேழு ரன்களை குவித்து ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது அடுத்து இந்திய அணி நூற்று பதினோரு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை எழுந்திருந்தபொழுது கொஞ்சம் பதட்டத்துடன் களத்துக்கு வந்தார் விராட் கோலி கோலியின் பதட்டத்திற்கு காரணம் கேப்டனாக விளையாடும் முதல் போட்டி இங்கிலாந்து தொடரில் சொதப்பல் நம்பர் வீசக்கூடிய முதல் பந்தை எதிர்கொள்வது மற்றும் அணியின் போன்றவற்றால் அவர் எதிர்பார்த்தது போலவே ஜான்சன் வீசிய முதல் பந்து நேரடியாக கோலியின் ஒட்டுமொத்த மைதானமும் அமைதியானது அது மட்டுமன்றி ஆஸ்திரேலிய வீரர்கள் கூட பதற்றத்துடன் கோலியை சுழ்ந்தனர் காரணம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோல் பவுன்சர் பந்து தாக்கி தன் சக ஆஸ்திரேலிய வீரர் ஹியூஸ் மரணம் அடைந்ததால் கோலிக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது கூடாது என்று அவர்கள் எண்ணினர் பதற்றத்தில் இருந்த ஜான்சனை மைக்கேல் கிளார்க் தேற்ற மதிய உணவு இடைவேளை வந்தது உணவு இடைவேளை முடிந்து ஜான்சன் வீசிய முதல் பந்தை பவுண்டரிக்கு விரட்டி தன்னுடைய ரன் கணக்கை துவங்கிய கோலி பீட்டர் சிடல் மற்றும் ஷேன் வாட்ஸனின் பந்துகளை பவுண்டரிக்கு விரட்டி தனது ரன் வேட்டையை தொடர்ந்து வந்தார் அவர் நாற்பத்தி எட்டு ரன்களை குவித்திருந்த போது அதன் பிறகு நாத்தன் லயன் வீசிய அடுத்த ஓவரில் பாயிண்ட் திசையில் இரண்டு ரன்கள் எடுத்த கோலி தன்னுடைய அரைசதத்தை பூர்த்தி செய்திருப்பார் அதன் பிறகு மிச்சல் ஜான்சன் வீசிய ஒரே ஓவரில் பாயிண்ட் மற்றும் கவர் திசையில் இரண்டு பவுண்டரிகளை விரட்டிய விராட் கோலி மிடாப் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியை விரட்டி தன்னுடைய சதத்தினை நெருங்கியிருப்பார் அதற்கடுத்து மிச்சல் மார்ஷ் வீசிய ஒரு புல் லெங்க் டெலிவரியில் பவுண்டரியை எடுத்த கோலி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இதே அடிலேடு மைதானத்தில் தன்னுடைய இரண்டாவது டெஸ்ட் சதத்தினை பூர்த்தி செய்தார் பின்னர் மிச்சல் ஜான்சன் வீசிய ஒரு பவுன்சர் பந்தில் ஃபுல் ஷாட் ஆட முற்பட்ட கோலி பேக்வர்டு பைண்ட் திசையில் கேட்ச் கொடுத்து நூற்று பதினைந்து ரன்களில் தனது விக்கெட்டை பறிகொடுத்திருப்பார் அதன் பிறகு இந்திய அணி நானூற்று நாற்பத்தி நான்கு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது பின்னர் ஆஸ்திரேலிய அணி இருநூற்று தொண்ணூறு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை எழுந்திருந்தபொழுது ஆட்டத்தை டிக்ளேர் செய்ய இந்திய அணியின் வெற்றிக்கு முன்னூற்று அறுபத்தி நான்கு ரன்கள் என்ற சவாலான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை எழுந்திருந்தபொழுது களத்துக்கு வந்த கோலி நேதன் லயனுக்கு எதிராக ஒரு அற்புதமான சிப்ஷாட்டின் மூலம் பவுண்டரியை குவித்து தனது ரன் கணக்கை தொடங்கினார் டெஸ்ட் போட்டியை ஒருநாள் போட்டி போன்று அணுக ஆரம்பித்த கோலி ஒரு அற்புத எதலை தொடங்கினார் கடினமான பந்துகளை கூட பலமாக பவுண்டரிக்கும் விரட்டி கொண்டே இருந்தார் குறிப்பாக எதிராக தன்னுடைய ஆதிக்கத்தை அதிக அளவில் செலுத்திய கோலி அவரின் பந்துகளில் பவுண்டரிகளை விரட்டி அரசையும் பூர்த்தி செய்தார் கோலிக்கு எதிராக நாத்தன் லயன் வீசக்கூடிய ஒவ்வொரு பந்துமே பவுண்டரிகளை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டிருந்தது அதன் பிறகு கிறிஸ் ஹாரிஸின் பந்தை மிடாப் திசையில் தட்டிவிட்டு ஒரு குயிக் சிங்கிள் ஓடி எடுத்த கோலி கேப்டனாக தான் விளையாடிய முதல் டெஸ்டிலேயே அடுத்தடுத்து இரண்டு இன்னிங்ஸ்களிலும் சதமளித்து சாதனை படைத்தார் அணியின் வெற்றிக்கு நூற்று இருபத்தி இரண்டு ரன்கள் தேவை என்ற நிலையில் தொண்ணூற்றி ஒன்பது ரன்களில் முரளி விஜய் ஆட்டமிழக்க பாரம் முழுவதும் கோலியின் தலைமீது வந்தது ஒரு பக்கம் விக்கெட்டுகள் சரிந்து கொண்டே இருந்தாலும் மறுபக்கம் நிலைத்து நின்று அதிரடியாக விளையாடிக் கொண்டிருந்த கோலி இந்திய அணியை வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்றார் இதன் மூலம் இந்திய அணி முன்னூறு ரன்களை கடந்தது மறுமுனையில் கிரீஸில் யாரும் துணைக்க இல்லாத நிலையில் ஆளாக போராடிய கோலி ஏழாவது விக்கெட்டாக இந்திய அணி முன்னூற்று நான்கு ரன்கள் குவித்திருந்தபொழுது ஆட்டமிழந்தார் கோலி இரண்டாவது இன்னிங்ஸில் மட்டும் நூற்று எழுபத்தி ஐந்து பந்துகளில் பதினாறு பவுண்டரி மற்றும் ஒரு சிக்சருடன் நூற்று நாற்பத்தி ஒரு ரன்கள் குவித்திருந்தார் இரண்டாவது இன்னிங்ஸில் முரளி விஜய் கோலி தவிர யாரும் சிறப்பாக ஆடாததால் இந்திய அணி வெற்றியின் அருகில் வரை வந்து நாற்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது ஆனாலும் அன்று இருபத்தி ஆறு வயதான இளைஞன் கோலி இரு இன்னிங்ஸ்களிலும் ஆடிய ஆட்டம் ஆஸ்திரேலிய பந்து வீச்சர்களை கதிகலங்க வைத்தது என்பதே உண்மை அவரை புகழ்ந்து ஆஸ்திரேலிய ஊடகங்கள் கட்டுரைகள் எழுதின அதனைத் தொடர்ந்து மெல்பர்னில் நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலும் போட்டியின் ஹீரோ கோலிதான் பிரமாதமாக ஆடி ஆஸ்திரேலிய பந்து வீச்சர்களின் கண்களில் பேட்டை விட்டு ஆட்டிவிட்டார் கோலி அபாரமாக ஆடிய அவர் நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்களை குவித்தார் இத்தனைக்கும் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஜான்சன் கோலி கோலியை விதங்களில் சீண்டியபடியே இருந்தார் இருந்தாலும் அதை தனது சமத்தியான பாடம் கற்பித்தார் கோலி கோலி சதம் அடிக்க சில ரன்களே தேவைப்பட்ட நிலையில் அவரை கடுமையாக சீண்டி பார்த்தார் ஜான்சன் இதனால் கோபமடைந்த கோலி ஜான்சனை பிடித்து திட்டிவிட்டார் பதிலுக்கு ஜான்சனும் திட்ட சூடாகி போனது ஏரியா ஒரு வழியாக சதம் போட்டதும் கோலி உற்சாகத்துடன் கைகளை உயர்த்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் பின்னர் தனது பேட்டை பார்வையாளர்கள் மாடத்தில் இருந்த காதலி அனுஷ்கா சர்மாவை நோக்கி நீட்டி பேட் வழியாக பறக்கும் முத்தங்களை சரமாரியாக அனுப்பினார் இதை பார்த்து அனுஷ்காவும் உற்சாகத்தில் துள்ளி குதித்தார் அதேபோல் கோலி நூற்று ஐம்பது ரன்களை எட்டியதும் அனுஷ்கா சர்மா எழுந்து நின்று கைகளை தட்டி சந்தோஷ கூச்சலிட்டபடி கோலியை வாழ்த்தினார் அனுஷ்காவுக்கு முத்தம் கொடுத்த வாயோடு அப்படியே இன்னொரு பக்கம் திரும்பி அங்கிருந்த இன்னொரு நபருக்கும் பறக்கும் முத்தம் கொடுத்தார் கோலி அது பெண் அல்ல மாறாக

முற்றுப்புள்ளி வைத்து கிரிக்கெட்டின் ராஜாவாக கோலி மாறிய தொடர் இது என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி